தமிழ்நாட்டிலே பெஸ்ட் படமாக அந்த படம் இருக்குண்ணே. சூப்பர் படம் வேறுண்ணா, இன்னும் படம் வேறு மாதிரி மியூசிக் எல்லாமே தரோம். தளபதி கன்ஃபார்ம் 1000 கோடி இருக்குது தமிழ்நாட்டில். படம் வேற லெவல் ஜி, வேற லெவலு. என் தளபதி எப்பவுமே மாசு தான், மாசு காட்டுறா இருப்பா. வேற லெவல், வேற லெவல் இருக்கு. அட்டகாசமாக இருக்குது. தலா நல்லா இருக்கு சார். ஸ்டாண்டப் தான் சார் பக்கா இருக்கு. நல்லது, வெறித்தனமாக இருக்குண்ணா. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். வெறித்தனே சூப்பரா சம்பவம் செஞ்சிருக்காரு எண்டு கடைசியாக கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஒன்று வேற லெவலில் இருக்கு படம். சூப்பராக மரண மாசம் படம். வேற லெவல், வேற லெவல், வேற லெவல் தான். தளபதி ரொம்ப கஷ்டப்பட்டு வேற மாதிரிண்ணா படம், வேற மாதிரி கலெக்ட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். சரியா இருக்குமா? சம்பவம், சம்பவம் ஐயா, வேற மாதிரி சூப்பர் படம். இது வந்து படம் இல்ல, சம்பவம் தளபதி லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரியே எடுத்துட்டாப்ல. சிங்கம், அது சிங்கம். இனிமேல் சிங்கம் திரையில ஜெயிச்சுட்டாப்ல. படம் வேற லெவல் சார். படம் நல்ல நல்ல கதை, சூப்பரா இருக்கு படம், அருமையா இருக்கு. ஆமா சார், படம் சூப்பர் சார். படம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. தளபதி செம்மையா இருக்கு. தளபதி படம் சூப்பரா இருக்கு. எல்சியில தான் தளபதி புரியல. நல்லா நல்லா பண்ணிருக்காப்ல. படம் பார்க்க போறோம். ரெஸ்ட் இன் பீஸ் தியேட்டரெல்லாம் அலர விட்டுருக்காங்க. லோகேஷ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீனும் செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காரு தலைவா. படம் வேற லெவலு. நல்லா இருந்துச்சு தலைவா. கொஞ்சம் கிஸ் சீன்லாம், கொஞ்சம் கில்மா சீன்லாம் வச்சிருக்காப்புல லைட்டாக. மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைட்லாம் தரமாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் நெருப்பாக இருக்குது தலைவா. அதெல்லாம் இல்லை தலைவா, அதெல்லாம் இல்லை. பசங்கள்கிட்ட கேளுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. பிடிச்சதே நான் ஒரு சீன் பிடிச்சது தலைவரா. ஃபேமிலி சென்டிமெண்ட்டு தளபதி ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீக்வன்ஸு ஃபைட் சீன் அது ஓகே. ஃபைட் சீன் ஓகே. அது வரும் பார்த்தா வேறு லெவல்ண்ணே. இது ஈஸ்வரான தளபதி படம் கிடையாது. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ்டர் வந்து 50-50 எடுத்திருந்தாப்புலால. இது முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜோட படம். எல்சியூவில் கொண்டு வரதுக்காக தளபதியை கன்வின்ஸ் பண்ணி ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை கொண்டு வரதுக்காக போராடுறாங்க. இதில் டபுள் அரசியல்லாம் பேசலது. ஒரே ஒரு சீன் சும்மா, ஒரு 10 செகண்ட் சீனில் சும்மா அந்த டைலாக் மட்டும் ஒன்று வரும். மற்றபடி அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பியூர் மாஸ் என்டர்டெய்னர் தான் படம். சும்மா ஸ்கிரீன் விஜய் அண்ணா டபுள் ஆக்டிங் கிடையாது. ரெண்டு ஆளாக பிரிஞ்ச மாதிரி சும்மா ஒரு இது. லியோவும் பார்த்திபனும் ஒரே ஆள் தான். அது லாஸ்ட்லேயே ரிவீல் பண்ணுவாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதில். ஆனால் அந்த எல்சியூவில் தான் வருது. எல்சியூவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கைதி 2லேயும் வரலாம், விக்ரம் 2லேயும் வரலாம். எதில் என்ன கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்சியூவில் வருது.
சாண்டி மாஸ்டர் அவருக்கு நடிப்பு திறன் இருக்குங்கிறத இப்போதான் நம்மளாம் பார்ப்போம். ஏன்னா அவர் டான்ஸ் மாஸ்டராக தான் எல்லாருமே பிரபலமாக பார்த்துருப்பாங்க. நடிப்பு திறமை இருக்குங்கிறத இப்போ தான் பார்த்துருப்பாங்க. நல்லா அவருக்கு கொடுத்த அந்த சின்ன போஷனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு என்ன எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே இருக்குது. எல்சி உள்ள இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. அர்ஜுன் அவரோட வேலையை பார்த்துருக்காங்க. அர்ஜுன் அவங்களுக்கெல்லாம் எல்சி ரோலெக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மினி ரோலெக்ஸ்ன்னு வேணால் சொல்லலாம். ரோலெக்ஸ் வந்து கண்டினியூஸ்ன்னு இருக்கும், ரோலெக்ஸ் வந்து சாக மாட்டாப்புல எல்லாமே. இது இதில் வந்து அர்ஜுன் வந்து இறந்துருவாப்புல, அதனால் வந்து மினி ரோலெக்ஸ் வெர்ஷன் வேணால் சொல்லலாம். தளபதி தான் ஃபுல்லாக, தளபதி தான் வந்து கமலஹாசனோட நெக்ஸ்ட்டு படத்தில் சேர்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. எல்லோரும் ஹாப்பி. கண்டிப்பாக ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் தான் படம். தேங்க்யூ.